Thank you.
ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ವಿ.ಎಸ್. ಮುರಾರಿ ಸರ್ ವಂದು ವಯೋಲ ವಾಸ್ತಿರ್ಕಾರ. ನಾಲ್ಕು ಕಟ್ಟೆಲ ಕೀಳ ಆಕ್ಟಿವ್ ಇಲ್ಲ. ನಾ ವಂದು ವಯಲಿನ ನಾಲ್ಕು ಕಟ್ಟೆಗೆ ಸೇರ್ತು ವಾಸ್ತಿರ್ಕೇನೆ. ವಿ ಆರ್ ವೆರಿ ಬ್ಲೆಸ್ಡ್ ಟುಡೇ ಟು ಹ್ಯಾವ್ ಶ್ರೀ ರಾಜಾರಾವ್ ಸರ್ ಆನ್ ದ ಮೃದಂಗಂ, ಹೂಮ್ ಐ ಹ್ಯಾವ್ ಸೀನ್ ಆನ್ ದ ಸ್ಟೇಜ್ ಪ್ಲೇಯಿಂಗ್ ವಿತ್ ಮೈ ಗುರುಜಿ ಲಾಲ್ಗುಡಿ ಸರ್. And we are doubly blessed today that the violin icon Shri V.V.S. sir is here to bless all of us. Adaru romba oru special occasion da engalukku kai konja nadangitt irukka vaasikkirathu kaanalum. And our very dear friend Shri Purushotaman da Kanjira, ningella vandu engala aashirvada pandrathukkum inda sabhaal engalukku oru indoru very rare opportunity to play with such masters. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇದು ವಂದು ಸಾಕ್ಷಾತ್ ಅಪಡಿಯೇ ಅವರು ವಿ.ವಿ.ಎಸ್. ಅಣ್ಣಾವೋಡ ಅವತಾರಂ ಮುರಾರಿ ಅಣ್ಣಾ ಅಪಡಿ ಸೊಲ್ಲಿಟ್ಟಾನ್ನಾ ಅದು ಅವನಿಗೆ ಪೊರುಪು ಇರುಕೇನ್ನು ಅರ್ಥಂ. ಅಂದ ಅಳವುಕ್ಕೆ ಪಣ್ಣನೋನ್ನು அவதாரன்னா அவன் அவர் தான் அவதாரம்னு நினச்சிக்க முடியாது. அவர் தான்னு நினச்சிக்கவே முடியாது. அது பெரிய பெரிய சுவாகரம். அது நாங்கள்லாம் ரொம்ப நாளைய குடும்ப நண்பர்கள். சண்டெல்லாம் வரும், ஆனால் விரோதம் வராது. அந்த மாதிரி யாரும் எல்லோரும் பயப்படுவா பேசிக்கிறத பார்த்தேன். ஆனால் வந்து அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவர் வாசிப்புக்கு அப்படி ஒரு அடிமை. இன்றைக்கி வந்து விவிஎஸ்ன்னா உலகத்தில் ஒரு அப்படியே ஒரு பாட்டுக்கு வாசிக்கணுன்னா அவரை பார்த்து தான் வாசிக்கணும். அந்த ஷேடோ கேடோன்னு சும்மா சொல்லுவார் அந்த கச்சேரியில் வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லும்போது. ஷேடோலாம் அந்த டிராகுலாலாம் போய் இது தான் நிஜமான ஷேடோ, நிஜமான டிராகுலா அப்படியே பண்ணிவிட்டு ஒரு தும்மினா கூட அப்படி ஒரு தும்முற சவுண்டு அப்படியே ஒரு பவுல் அப்படி கொடுப்பார். வாசிக்காத வித்வான்கள் கிடையாது. ஒரு பெரிய மகா வித்வான், பெரிய மகாமேதை. அதே மாதிரி துர்க்குணங்களும் கொஞ்சம் உண்டு, அதை நம்ம டாலரேட் பண்ணிக்கணும். அதுவும் அதோடு சேர்ந்து வாசனையாக தான் இருக்கும். எது பண்ணாலும் ஞானமாக இருக்கும். இப்போ அவரை பற்றி இன்றைக்கி வந்து இந்த கச்சேரியை கேட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அது அவளை பேச சொன்னால் கொஞ்சம் எப்படி நடிங்க நடிங்கன்னு இருக்கும். அதுக்கு நானே ரெண்டு வாரத்தை பேசி விடுறது தான் கரெக்டு. அதனால் இந்த ரெண்டு காம்பினேஷன் என்ன இருக்குது. உடுப்பியில் சன்னிதானத்தில் வாசேன். அப்புறம் முராரி எப்படின்னா நமது குருஜி அவர்கள் அவன் குழந்தையாக இருக்கிறத அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் வாசி அதுக்கு முதல்ல நான் வாசி அதிலிருந்து அவன் ஒவ்வொரு அவனுக்கு டேட் வரும்போதும் அது நீ சொல்லுப்பா. இல்லை இன்னைக்கு இதே டேட் 1986 மாமா எனக்கு வந்து அரங்கேற்றத்துக்கு வாச்சார். ஸோ December 10th ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா எனக்கு. ஸோ அந்த மாதிரி அவன் ஒரு 30 வருஷமாக நன்னா வளர்ந்துட்டு இருக்கான். இப்போ எல்லா இடத்துலையும் ஓகோ ஓகோன்னு வாசி கொடி கட்டின்னு இருக்கான். ஆனால் நீங்கள் குழந்தைக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணி அவன் எங்கேயோ ஒரு சிகரத்துக்கு போகணுன்னு நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த பரம்பரை அப்படியே ஒரு விவிஎஸ் அண்ணாவோட பரம்பரை அப்படியே கொடி கட்டி பறக்கணும். அதே மாதிரி நம்ம விட்டல் ராமமூர்த்தி ஒரு லால்குடி சார் அவர் ஸ்கூலில், அதை தவிர விட்டல் ராமமூர்த்தி ஒரு நல்லா ஊரில் எல்லாம் சங்கீதம்லாம் நல்லா ப்ராபிகேட் பண்ணிட்டு கிளாஸ்லாம் நடத்தி சாப்பாடு பாட்டெல்லாம் போட்டு வர்ற வாழ்க்கை அப்படி வந்து அவள் குடும்பமே சங்கீதம் வளர்கிறதுக்கு ரொம்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப சாதுவான மனுஷன். அதே மாதிரி ஊர்லேருந்து ஏழை பசங்கள்லாம் கொஞ்சம் ஒரு 4-5 பேரை கொண்டு வந்து வச்சு அவளுக்கு டியூஷன் ஏற்பாடு பண்ணி வயலின் சொல்லி கொடுத்து தங்கறதுக்கு இடம் கொடுத்து அப்படி ஒருத்தருக்கும் வெளியில் தெரியாமல் அப்படி ரொம்ப ப்ராபகேட் பண்ண கொஞ்சம் தட்டினா நன்னா தட்டுங்கோ, இல்லாட்டா சுமாராக என்ன நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு பாதி பேர் ஒத்துக்கிற மாதிரியும் பாதி பேர் ஒத்துக்காத மாதிரியும் இருக்கும். அது இப்போ ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணும்போது வெளியில் தெரியாமல் பண்ணுறது தான் பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒரு விட்டல் ராமமூர்த்தி ஒரு நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு நல்ல சுபாவம், நல்ல குழந்தைகள், நல்ல ஒய்ஃபு, அப்படி ஒரு நல்ல வெளியூர்லேயும் எல்லாம் நிறையா ப்ராபிகேட் பண்ணிட்டு அந்த ஸ்கூலோட ஒரு ஒரு பெரிய பெருமையை அவரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்னமோ அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் அப்படிம்பால இவர் வேறு ஸ்கூல் அவர் வேறு ஸ்கூல் அவள் ரெண்டு பேரும் அப்படி மேடையில் நீங்கள் பார்க்குறத எப்படி ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு பிரமாதமாக இருக்குது. அப்புறம் வாத்தியத்தில் அந்த ஆக்டிவ்ஸ் டிஃப்ரென்ஸ் அது உங்களுக்கு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தான் பிரமாதமாக இருக்கும்.
இப்போ நிறைய கச்சேரிகள் நடந்துட்டுருக்கு. அது மாதிரி இந்த கச்சேரி நிறையா நடந்து அவள் எப்போதும் ஒத்துமையாக அது மாதிரி வாசி பிரமாதமாக அவள் குடும்பத்துக்கு புகழை சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பி.எஸ். புருஷோத்தமன் அவள் அப்பா பெரிய மிருதங்க வித்வான். புருஷோத்தமனே பிரமாதமாக மிருதங்கம் வாசிக்கக்கூடிய ஆள். அதனால் எல்லாம் இந்த உபபக்குவாத்தியம் உபபக்குவாத்தியம்னு சொல்லி ஏதோ தப்பாக நினச்சிக்கிறேன். எல்லோரும் உபபக்குவாத்தியத்துக்கு ரொம்ப நிறைய ஞானம் வேணும். ஒரு மிருதங்கம் ஒரு ரெண்டு மூணு கலையை தெரிஞ்சால் தான் உபபக்குவாத்தியம் வாசிக்க முடியும். ஸோ அது மாதிரி வெறும் கெஞ்சரான்னா ஏதோ கெஞ்சரான் யார் உப்பம் அப்படிங்கிறது ஏதோ இது மாதிரி ரொம்ப நக்கலாக போயிடுது. கச்சேரி கேட்குறவாளுக்கு பேசுகிறது எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் உப்பம் யார் அந்த நாள்லேயே பெரியவர் கேட்பார் உப்பம் யாருடா அப்படின்னு. உப்பம்னா என்ன இது இது கார்பேஜ் போடுறது இது பேசினா அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு மிருதங்கத்தை விட ஞானம் ஜாஸ்தி இருக்கணும். அப்போ தான் கச்சேரி பிரமாதமாக இருக்கும். ஆனால் கச்சேரி கெட்டு போகிறதும் உபபக்காத்தியத்தால் உண்டு. ஏன்னா இப்போல்லாம் அவள் தான் கச்சேரி நடத்துறதான் நினச்சிக்கிறாள். அது இல்லாமல் புருஷோத்தமெல்லாம் அந்த ஒரு மிருதங்க ரகசியம் தெரிஞ்சதுனால எந்த மிருதங்கத்தோடு எப்படி வாசிக்கணும்னு பார்த்து அப்படி வாசிக்கிற மாதிரி அப்படி நடந்துட்டுருக்கு. அதனால் முராரிக்கு விட்டல் ராமமூர்த்திக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்றைக்கி அவர் வந்திருக்கார். ஆனால் சந்தோஷப்படுவார். ஆனால் பயந்துக்க வேண்டாம். ஏன்னா பயந்துட்டு இந்த அவர் கேட்குற எஜுகேஷனை வந்து மிஸ் பண்ணிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு முறையில் பிரமாதமாக ஜோராக நடந்துட்டுருக்கு. ஆசீர்வாதம். அவர் ரெண்டு வாரத்தை பேசுகிறார். அப்போ தான் பிரமாதமாக ஆகும். உங்களுக்கு எல்லாம் நன்றி. ராஜா ராவ் எல்லாரை பற்றியும் பேசினார். அவரை பற்றி பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். ரெண்டு வயலின், அதாவது ஒரு வயலின் ஒரு வயோலா. மூணாவது வயலின் தான் ராஜா ராவ். தேங்க்யூண்ணா. அவர் ஒரு மனசு அப்படி, அதனால் அவர் எப்போவுமே ஒரு அன்புக்கு அடிமை. நாங்கள் எல்லாருமே அந்த ஒரு ஃபாலோயர்ஸ் தான். அன்புக்கு அடிமை. அதுக்காக எது வேணாலும் பண்ண முடியாது. காசு பணம் கொடுத்துலாம் எங்களை விலைக்கு வாங்க முடியாது. ஸோ அதனால் வாழ்க வளமுடன். நன்றி. பிரமாதமாக அமோகமாக வாசிங்கோ. தேங்க்யூ.
ஷாஜஹான் விட்டு ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தார். அவங்கிட்ட உஸ்தாத் இஷா அப்படின்னு ஒரு சிற்பி ஸ்கல்ப்டர் வந்து சேர்ந்தான். இந்த ஷாஜஹான் என்ன பண்ணினான்னா, மும்தாஜுடைய நகத்தை மாத்திரம் காட்ட சொல்றேன், நீ அவளுடைய சிற்பத்தை வடிக்கணும், அவளை பார்க்க கூடாது அப்படின்னா ஸ்கிரீன்லேருந்து வெளியில நகை மாத்திரம் தெரியற மாதிரி காமிச்சு கொடுத்தா. அவன் அந்த நகத்தை பார்த்துட்டு மும்தாஜ் மகளை அப்படியே ஒரு உருவமாக மார்பிளில் பண்ணி கொடுத்தான். அந்த உஸ்தாதிஷா தான் இன்னைக்கு தாஜ்மஹாலுடைய உருவத்தை உண்டாக்கி கொடுத்த ஒரு சிற்பி. இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அவன் ரெண்டு பேரும் ஒரு கோர்வை வாய்ச்சா 5-4-3, 4-3, அப்புறம் 7-6-5 இந்த மாதிரி குறைச்சுன்னு வந்து பண்ணினான். அந்த ஒரு ஆசன், அந்த ஒரு ஆசை வச்சுட்டு கம்ப்ளீட்டா தனியாவர்தன் முழுக்க ராஜா ராவ் லீடு பண்ணி புருஷோத்தமன் வாசிச்சிருக்கா. கர்நாடக சங்கீதத்துல ஒரு உஸ்தாத் இசா ராஜா ராவ். ரசிக பெருமக்கள் எல்லாரும், இந்த கச்சேரி நிறையா நடக்கும். நீங்கள்லாம் வந்து குழந்தைகள அவளை வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அவளை ஓகோ ஓகோன்னு வர்ற மாதிரி நீங்கள் அவளை எல்லாம் பிரமாதமாக பண்ணணும்னு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போச்சு. லால்குடி சாருக்கும் எனக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் ஆற அளவுக்கு பல பேர் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா. உண்மையா ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, எந்த ஒரு வைபவத்துக்கு நான் லால்குடி ஜெயராமன் சார கூப்பிட்டாலும் தவறாம வந்து கலந்துன்று பிளஸ் பண்ணிட்டு போவார். நான் எந்த புஸ்தகம் ரிலீஸ் பண்ணேன்னா அதுக்கு வந்து அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு ஒரு 4 நாள் கழிஞ்சிட்டு எல்லா விஷயத்தையும் போன்ல பேசுவார். அப்படி அவருக்கும் எனக்கும் ஒரு அந்யோன்யம் உள்ளுக்குள்ள இருந்தது, அது யாருக்கும் தெரியாது. அதாவது பேசுறதுன்னா மணிக்கணக்கில் பேசுவார், 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு குறைஞ்சி பேச மாட்டார். அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு அவர் வார்த்தையில, நீ எங்க கூட சேர்ந்து வாய்ச்சான்னா அப்படின்னார். அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஒரு முனைஞ்சி யாரோ ஒரு கட்டத்தில் இது ரெண்டு பேரும் வாசிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று வரா மாதிரி இருந்தது. அது கண்டு கட்டு போச்சு, போய் நடக்கலை. அது நடக்காததுக்கு காரணம் என்னன்னா, விட்டல் ராமமூர்த்தியும் முராரியும் வாசிக்கணுங்கிறதுக்காகத்தான் அது நடக்காம போச்சு. அவர் நினைச்சது நான் நினைச்சது இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட வயசு ரொம்ப கம்மி இருந்தாலும் சவுடையா வந்து எங்கிட்ட ரொம்ப பிரியமா பல விஷயங்களை பேசுவார். அவருடைய வயலினை கொடுத்து இது பாரு எழுத்து வந்து எப்படி போட்டிருக்கேன், எப்படி சிந்தட்டிக்ஸ் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் காட்டி பேசுவார். அவருடைய வாசிப்பு இங்க எத்தனை பேர் கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. 2 ஆக்டேவை ஒரே விரல்ல வாசிப்பார். 2 ஸ்ட்ரிங்கை போட்டு 1 வெவ்வேறு ஆக்டேவ். இன்னைக்கு சில இடத்துல இவா ரெண்டு பேரும் வாசிக்கிறத அந்த சவுடையாவுடைய ஒரு சவுண்டு வந்தது. இப்ப ராஜா ராவ்ட்ட நான் கொஞ்சம்
இன்னும் ஒன்றுலேயும் கூட சேர்ந்துக்கணும். என்ன கேட்டால் முராரியுடைய அரங்கேற்றத்தில் ராஜா ராவ் வாய்ஸார் ஹரிதாஸ்கரி சுவாமிகிட்ட பிரசன்னமாக இருக்கார். இங்கே நான் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணினேன். அவர் என்ன சொன்னார், டே சுவாமி சன்னிதியில் வாசிக்கணும், நான் உட்காருவேன் பத்மநாப சுவாமி கோவிலில் வாசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராவ் ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு அரங்கேற்றத்துக்கு வாசித்தார். அது முராரி மாத்தம் தானே அரங்கேற்றத்துக்கு வாசித்தார், நானும் தானே வாசித்தேன், நானும் முராரியும் தானே அரங்கேற்றம். அது ஃபர்ஸ்ட் டைம், அது டிசம்பர் 10th. சரி, இன்னைக்கு டிசம்பர் 11th, இன்னைக்கும் 10th. சரி, ஒரு நாள் பின்னாடி, ஒரு நாள் லேட்டாக நான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய அரங்கேற்றம் டிசம்பர் 11th 1955. அதாவது அவ ஒரு முராரி வந்து இன்னைக்கு வராளி சாத்தியமா ஒரு பிரமாதமா. அந்த சவுண்டு அவங்க அந்த அப்பாவோட நளினம் அதெல்லாம் தத்ரூபமா நல்லா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி விட்டலாவும் முராரியும் சேர்ந்து இந்த பகிர்ந்துண்டு வாசிக்கிற ஒரு பாங்கு அழகு மெலடி. ரொம்ப வயலின் பிரமாதமாக வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப வயலின் ரசிகன். அது மாதிரி அதே மாதிரி நம்ம மிருதங்கள்லாம் பரவாயில்ல, வீடு வாடகைக்கு கொடுத்தான்னா ஒன்றும் சொல்ல மாட்டான். இந்த வயலின் கரைகளுக்கு வீடு வீடுலாம் வாடகை வீடு கொடுத்தான்னா ரொம்ப ஒரு மாதிரியாக வாச்சா காலி பண்ண சொல்லிடுவான், நான் ரொம்ப சேர்க்க முடியாது. அதே மாதிரி பிசாசிலாம் ஓடியிருக்கு அபஸ்வரத்தெல்லாம் கேட்டு, அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் உண்டு. அது அப்புறம் நான் உங்களுக்கு கதையெல்லாம் வேறு சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஜிஎன்பி குடித்தனம் இருந்த ஆற்றுல பிசாச்சு இருந்தது, அதை ஒரு வயலினிஸ்ட் வந்து ஓட்டிட்டார். ஒன்றும் பண்ணல, மாந்திரிகம்லாம் கிடையாது அவருக்கு. ஒரு காத்தால் கொஞ்சம் 5 மணி நேரம், சாயந்தரம் 5 மணி நேரம் வயலின் வாய்ச்சார். ஓடிய போயிடுத்த மாந்திரிகவாதிலாம் என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சுனாதம் வந்து அந்த கையில் கிடச்சி அதை ஒரு ஒரு சுயானுபாவத்தோட அந்த ஒரு விரலடியெல்லாம் ஒரு அழகாக அந்த எந்த ஆக்டிவ்ஸில் கொடுக்கும்போது மாற்றி மாற்றி கொடுக்குற ஒரு அழகு, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள்லாம் பிரமாதமாக ரசித்து ஆசீர்வாதம் பண்ணி அவா ஓஹோன்னு இந்த ஃபீல்டில் கொடி கட்டிட்டு பெரிய ஸ்தானத்துக்கு வர்ற மாதிரி நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அவ்வளோதான். நான் சில பேர் சொல்லுவேன் நான் வாசிட்டுருக்கணும், அப்படி இல்லை, கலைஞர்கள்லாம் பல பேர் கலந்துக்கிறது, அதனால் நான் வாசிக்கும் போது சந்தோஷம். எல்லா வித்வான்களும் பெரிய வித்வான்களும் வாச்சா தான் அப்போ ஸ்தானம் வரும் அவளுக்கு. எல்லா பெரிய வித்வான்களும் வாச்சு டேட்டு கேட்கும்போது நானும் ஃப்ரீயாக இருந்தேன், ரொம்ப நம்ம குழந்தை பேஷா சந்தோஷமாக வாசிப்பேன். அது மாதிரி அவன் ஒரு ஸ்தானத்துக்கு வர்ற வரைக்கும் விடுறதில்ல, நான் ஒரு சுவாமிகிட்ட ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் நிச்சயமாக அது நடக்கும். அதனால் ரொம்ப ரசமாக அழகாக ஜோராக இருக்குது. இதே மாதிரி நிறையா வாசிங்க. ஆல் தி பெஸ்ட்.